பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தற்போது திமுகவில் தன்னை இணைத்து கொண்ட பிஜேபியின் முன்னாள் மாநில மகளிரணி செயலாளர் மைதிலி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். நீங்கள் கோவை மண்டலத்தில் உங்களுடைய பகுதியில் பார்த்த வேலைகள் அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்லையும் சரி அரசியல் வட்டாரங்கள்லையும் சரி பிஜேபிக்கு ஒரு பெரிய மவுசா இருந்தது, ஒரு வாய்ஸ் இருந்தது. ஒரு பெண்ணா 1999 அந்த பீரியட்ல இருந்து கட்சிக்குள்ள வேலை பார்த்தவர் அப்படிங்கிற அறியப்பட்ட ஒரு முகமா, பிஜேபியினுடைய முகமா கோவை பகுதிகளில் வளம் வந்த நபர். திடீரென்று ஒரு நாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்திக்கிறீங்க, உடனடியாக கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்னு உங்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. என்ன நடந்தது? அப்புறம் திடீர்னு முதலமைச்சர் முன்னாடியே மேடையில் வந்து திமுகவிலும் இணைத்து கொண்டீர்கள், என்ன நடந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி 1999 நான் வரும்போது 22 வயசு எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட மகளிரணி பொதுச்செயலாளர் பதவி ஏற்கிறேன். அப்புறம் படிப்படியாக நான் பணிகளை செய்து அப்படி நான் வடக்கு மாவட்டத்திலிருந்து மாநகர மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராகிறேன். மாநகர் மாவட்டத்துக்குள்ளே அப்போ மகளிர் இல்லாதனால எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து மாவட்டத்துடைய அணிப்பிரிவில் இருந்து எனக்கு பேரன்பாடியில் அணிப்பிரிவில் இருந்து மாவட்டத்தோட துணைத்தலைவர் 2 தடவை எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. 2 பீரியட் மாவட்டத்தில் மாறி மாறி வரும்போதும் துணைத்தலைவராக போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு வந்து அனுப்பிச்சாங்க. மாநிலத்திலோட மாநில மகளிரணி செயலாளர், கோட்ட பொறுப்பாளர் என பல்வேறு பொறுப்புகள் வந்து எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சியில வந்து அதிகமான மகளிரை வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே அதிகமா மகளிர் கொண்டு வந்தது மைத்திலியா தான் இருக்குமே தவிர மத்தவங்க யாருமே கொண்டு வரல. நிறைய பேர் வந்தாங்க, ஆனா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா எங்க அவங்க வந்த இங்க ஆளு கொண்டு வந்தா நம்ம கார்னர் ஆகுவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அடிப்படையில இருந்து இருந்தங்காட்டி நான் என்ன பண்ண, நம்ம கட்சி நம்பர் 1 கொண்டு வரணும் அப்படி ஒரு நோக்கத்துக்காக நிறைய மகளிர் நான் உள்ள கொண்டு வந்தேன். கொண்டு வந்தோடனே இப்ப காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு, இப்ப வர்றவங்களாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க, அதனால வந்து பழைய ஆட்கள் எல்லாம் ஓரங்கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அது வந்து ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ணது வந்து ஏஜ் ஃபேக்ட் ஒரு விஷயம் அப்படின்னு ஏத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கூட பயணம் பண்ணவங்க பல பேர் இன்னைக்கு இல்ல. இதே மகளிரணியில என்னை கொண்டு வந்து விட்ட ஒரு ஆளு கூட இப்ப கிடையாது. எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறோம். நாங்க ஜனதா தளம்னு ஒரு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஜனதா தளத்துல இருந்து எங்க அப்பா அங்கிருந்து, எங்க அப்பா ஆறுமுக சந்திரமோகன் ஒரு அண்ணன், அப்புறம் சிபிஆர் அண்ணன், பேரூர் நாகராஜ், இவங்க எல்லாம் வந்து ஜனதா தளத்திலிருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ள என்ட்ராகிறாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா இறக்கும் போது மாநிலத்துடைய விவசாய யூனியனோட துணைத் தலைவர். அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப பாரதிய ஜனதா கட்சியில 99 இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நான் இங்க பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு ஒரு மூமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, பழைய ஆட்கள் வந்து யாருமே இல்ல, நான் மகளிருங்கிறதா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னை வச்சிருந்தாங்க. இப்ப மகளிர் அதிகமா வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் புதுசா வர்றவங்க வந்து போக கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப 22 வருஷமா நான் வந்து கட்சிக்காக நேரங்காலம் பார்க்காம 5:30 ஏர்போர்ட்டுக்கு வரணும்னா நான் 3 மணிக்கு எந்திரிச்சு என் வேலைகளை முடிச்சு ஒரு பெண் வந்து வெளியில வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அன்னைக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருந்தது, அதுல கூட என் உயிரை கூட நான் பொருட்படுத்தாம நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில உழைச்சதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் இல்லாம கடந்த எந்த இஷ்யூல உங்களுக்கு அப்படி இருந்தது? எந்த இஷ்யூனா, இப்ப வந்து நியூ கமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா செலவழிக்கிறாங்க, நேரத்தை ஒதுக்குறத விட சோசியல் மீடியால நிறைய அவங்க வைரல் பண்றாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு மீட்டிங் போனாலும் 4 போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க. நாம அடிப்படை வேலை செஞ்சுதான் நாங்க மேல வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வைரல் பண்ணிதான் நாங்க வந்து கட்சியில பொறுப்பு வாங்கணுங்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காசு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். எதுக்காக யோசிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கட்சி விட்டு விலக கூடாது அப்படின்னு. அப்ப பழைய ஆட்கள் வந்து விலகிடுவாங்களா, நம்ம யோசிக்கல. பழைய ஆட்கள் ஒதுங்கி இருந்தாலும் அவங்க பரிவாருக்குதான் போவாங்களே தவிர மாற்று கட்சி பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கறது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை நாள் நம்ம அரசியலுக்குள்ளார வரும்போது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து 99 உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கடினமா இருந்துச்சு. அப்ப திமுக கூட கூட்டணி போட்டுதான் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சி அமைச்சது இல்லைங்களா. அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து நாங்க வேலை பார்த்து முயற்சி பண்ணி, நாங்க இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு மௌலி நம்ம ஆட்சிக்கு வருவோம், அந்த சமயத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தான் நாங்க இதுல வந்து பயணம் பண்ணோம். அந்த பயணத்தோட இதே பாத்தீங்கன்னா இவங்க முறியடிச்சுட்டாங்க. நாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நாங்க இந்த இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வந்த சமயத்துல கூட எங்களுக்கு வச்சுட்டு இன்னைக்கு கட்சி நல்லா வளர்ந்து வருது அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு முயற்சி, இவங்களுக்கு ஒரு எண்ணத்தை வர வச்சு
அப்புறம் இவங்க புதுசா வர்றவங்க வந்து போக கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு பதவி போட்டு எங்களை கார்னர் பண்றாங்க. வளரலையா? வளர்ந்துச்சுன்னு என்ன வருது அப்படின்னா அது வளரலையா? ஆமா உண்மை அதுதானே. அப்படி வளர்ந்துருந்தா இன்னைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அஞ்சு கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நம்பர் ஒன்ல இருக்குல்ல. பாரதிய ஜனதா கட்சி நல்ல வளர்ச்சியோட வானதி ஜெயிச்சிருக்காங்களே. ஆமா ஒரு தொகுதி தானே ஜெயிச்சிருக்காங்க அவங்க. நீங்க பல தடவை நின்னு ஜெயிக்கல, அப்ப அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமா இல்லன்னு நாங்க சொல்லலையே. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டு தானே ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே எந்த நிலைமையில் இருக்குது? அடுத்த முறை அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி போட்டா ஜெயிச்சிருமா? இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே திமுக வந்துட்டாங்களே, அப்ப ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து அடுத்து இருக்காது இல்லையா? இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட் எல்லாம் இல்ல? இல்ல சீட் கொடுத்தாங்க, நான் என் கணவருக்கு கொடுத்துட்டேன். எனக்கு சீட் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த முறை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னீங்களா? இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல, வார்டு எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல அருண்குமார் சார் கொடுத்துட்டாங்களே ஏடிஎம்கேக்கு. இல்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற தேர்தல பூராத்திலயும் உங்களை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல என்ன இல்ல, சீனியர் பர்சன்ஸ் எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. ஜி கே செல்வகுமார்ங்கிறவர் வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவரோட நிலைமை எந்த இடத்துல இருக்குதுங்கிறதும் தெரியும் உங்களுக்கு. அதாவது நாங்க செலவு பண்ணோம், நேரத்தை ஒதுக்கும் போது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து பதவின்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோடனே பழைய ஆட்களை ஓரம் கட்டினாங்க. பழைய ஆட்கள் நிறைய பேர் ஓரம் கட்டி நிறைய இடங்கள்ல அமைதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து முதல் முறையா வந்து நேர்மறை, அதாவது எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு இதுல போய் நான் திமுக போய் இணைச்சிருக்கேன் அப்படின்னா, கட்சியில் நான் இருந்தேன், அரசியலோட பயணம் எனக்கு தொடரணும் அப்படிங்கறக்காக நான் திமுகக்கு போயிருக்கேன். இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயங்கரமான அதிர்ச்சி தான். அதிர்ச்சின்னு எதை வச்சு சொல்றது? நீங்க வெளியில வந்ததுக்கு பிறகும் கொள்கையில மாறலங்கிறீங்க, அந்த கொள்கையோடு இருக்கிறேன்றீங்க, அப்புறம் திமுக சேர்ந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, அங்க போய் நீங்க பிஜேபியோட தத்துவத்தை தானே பேச போறீங்க? அரசியல் பயணம் போனோம், அரசியல் பயணம் வேண்டாம் நினைச்சிருந்தா நான் வந்து பரிவாரங்களுக்கு போயிருப்பேன்ல, விஹெச்பி போயிருப்பேன், சிவசேனாவுக்கு போயிருப்பேன், பாரத் சேனாவுக்கு போயிருப்பேன், இந்து மணிக்கு போயிருப்பேன், அந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்கு இல்லீங்களா? அந்த அப்ப அந்த அமைப்புக்கு எல்லாம் போகாம வேணாம்னு நீங்க எடுத்த முடிவுக்கு காரணம் கொள்கை காரணமா இருந்திருக்கா? அது காரணம் இல்லைங்க. அந்த அமைப்புக்கெல்லாம் போகாம நான் திமுக போனதுக்கு காரணம் என்னன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கார்னர் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியில பழைய ஆட்களை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இது வரைக்கும் வந்து பரிவாரத்தா போயிருக்காங்க. நான் மட்டும்தான் திமுக போனேன். எதனால அப்படின்னு சொன்னா, இவன் வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா பழைய ஆட்களை மாவட்ட தலைவர் ஒரு அறிக்கையில குடுக்கிறாரு, நீ ஒருத்தி போனா என்ன, எனக்கு 100 பேர் வருவாங்க அப்படிங்கிறாரு. 1000 பேர் சொல்றாரா 100 பேர் சொல்றாரு? 100 பேருன்னு சொல்லிருக்காரு. நீங்க அந்த அவரு கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போனா 100 பேர் வருவாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு கமெண்ட்ஸ் குடுக்கறத விட நீங்க அந்த 100 பேரை சேர்த்து காட்டுங்க. முடியாதுங்கிறீங்களா? டெஃபினட்டா முடியாது. எப்படி முடியுங்கிறீங்க? எம்எல்ஏ வச்சிருக்காங்க, வானதி அங்க இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மகளிர் பிரிவுக்கான பொறுப்பை வாங்கியிருக்கிறாங்க, பல சந்திப்புகளை அவங்க ஏற்பாடு பண்றாங்க தேசிய அளவுல. அவங்களால ஒரு 100 பேரை சேர்க்க முடியாதா? 100 பேரை வந்து உண்மையா சேர்த்திக்கணும்ல. 100 பேரை அவங்க சேர்த்தி காட்டுட்டோம். அப்ப சேர்த்தி காமிச்சிருந்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் 24ல அவங்க சீட்டு பிடிச்சுக்கிட்டோம், வாங்கிக்கிட்டோம். எப்படி 100 பேர் சேர்த்து முடியுங்கிறீங்க நீங்க? கொங்கு மண்டலத்திலேயே இது ரொம்ப வீக்கால சொல்றீங்க நீங்க. கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய கோட்டைன்னு அவங்க அண்ணாமலை அங்கிருந்து உருவாக்குனாங்க, அப்புறம் எல் முருகன் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க, வானதி சீனிவாசன் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க, எல்லாரையும் அந்த பக்கத்துல இருந்தே ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல போல இருக்கே. நீங்க அவங்க வந்து கொங்கு மண்டலம் எங்களோடதுன்னு சொல்றாங்க, அதே வார்த்தை அதிமுகவும் சொல்லிட்டு இருக்குது. அப்ப ரெண்டு பேருமே வந்து இப்ப வார்டு எலெக்ஷன்ல ஏன் தோத்து போறாங்க? ரெண்டு கூட்டணி போட்டு கொங்கு மண்டலத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருக்குதுங்கிறது அதிமுகவோட விஷயமும் இருக்குது, பிஜேபி அதுவே நினைக்குது. ரெண்டு கூட்டணி போட்டு கூட ஏன் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியல வார்டு எலெக்ஷன்ல? லோக்கல் பாடி எலெக்ஷன் ஏன் இப்படி ஆச்சு? பூத் வேலை பாக்குறதுக்கு கூட அங்க ஆள் இல்லங்கறீங்களா? ஆட்கள் இருக்காங்கங்க, ஆட்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலை பார்க்கறதுக்கு வந்து கரெக்டான பர்சன்ஸ் இல்ல. இப்ப ஆட்களை வந்து சும்மா நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா 100 பேரை வந்து சேர்த்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மையான விஷயம், வர்றாங்க போறாங்க. இப்ப பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் எப்படி வந்து பேஸ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்ங்கிற விஷயம் தெரியும். இப்ப பழைய ஆட்கள் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாரு வேலை பார்ப்பாங்க? இப்ப நீங்க பாக்குற வேலைகளுக்கும் 99ல நீங்க வந்து ஆள் சேர்க்கும் போது ஒரு, நான் ரொம்ப லேட்டா அது பத்தி பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்த கதை அப்படின்னு சில ஸ்டோரிஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது
மிஸ்டு கால் கொடுத்து ஆட்களை சேர்ப்பது, வீடுகளில் போய் ஒரு பிரச்சார வேலைகளை பார்க்கறது, இந்த மாதிரி படிப்படியான வேலை திட்டங்கள்லாம் பிஜேபி எப்படியெல்லாம் செஞ்சாங்க, அதுவும் குறிப்பாக கோவை பகுதிகளெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் உங்களுடைய பேரும் கூட நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நினைவில் இருக்குது. அப்புறம் இடையில கைதான டைமில் கூட நீங்கள் கைதாயிருந்ததும் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த வித்தியாசம் இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் அப்போ வந்து மிஸ்டு கால் அது அந்த மாதிரி மூலமாக ஆட்கள் சேர்க்குறீங்க, இப்ப இவங்க வந்து வேற ஒரு டோன் எடுக்கிறாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வேகத்துக்கு நம்மளால ஈடுகொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இவங்க பண்ற வேலையே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ற வேலை சரியில்லைதான். நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வீடு வீடா போய் ஆட்களே இல்லாதப்ப இன்னும் கூட பாத்தீங்கன்னா மிஸ்டு கால் விட்டு அவங்க வந்து சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆட்களை. அது எப்படின்னா நீங்க வரீங்க, ஆமா ஆமா, இன்னும் கூட அவங்க என்ன பண்றாங்க, நீங்க மிஸ்டு கால் இன்னும் கூட வந்து ஒருத்தர் பொறுப்புக்கு வரணும், 25 நபர்களை வந்து அந்த பூத்துல சேர்த்தணும். ஆனா யாருமே கரெக்டா அந்த பூத்துல சேர்த்து அவங்க வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. மிஸ்டு கால் யாராவது தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி 10 மொபைல் போனை வச்சு இவங்களே மிஸ்டு கால் விட்டு கூட சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி கூட பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் கூட. அதே மாதிரி நம்ம அவங்க ஸ்பீடுக்கு எங்களை ஒர்க் பண்ண முடியாதுங்கிற விஷயத்த வந்து நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். நாங்க ஒர்க் பண்ண, நாங்க இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி வந்தவங்களை வந்து கார்னர் பண்ணங்கிற கோபத்துக்காக தான் நான் இருக்கேனே ஒழிய என்னால அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாதுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்னா ஒத்துக்கவே மாட்டாங்க விஷயத்த. என்ன வேலை பாக்குறாங்க அவங்க? அவங்க அதை சொல்றாங்கல்ல, காரணம் சொல்றாங்க, இளைய தலைமுறைகள் வர்றாங்க, யங் பிளட்ஸ் வருது, அது அது வந்து கட்சியை வந்து வேற கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கும்ல, அவங்களுக்கு மேல இருந்து அண்ணாமலை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, அல்லது அமித்ஷா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு, அதன்படி இங்க ஒரு வேலை நடக்குதுன்னு அவங்க ஒரு இதை எடுத்துட்டு வர்றாங்கன்னா என்ன வேலை அவங்க பாக்குறாங்க, எந்த வேலை ஒத்து போக மாட்டேங்க? சார் நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, அண்ணாமலை சாருக்கு வந்து இங்க லோக்கல்ல நடக்கிற இப்ப கோவை நகர் மாவட்டம் ஆகட்டும் வடக்கு மாவட்டம் ஆகட்டும் இங்க நடக்கிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை சாருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாது. இன்னைக்கு மைத்ரி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பிஜேபிக்குள்ளார ஏன் இவங்க வெளியே போனாங்கன்னு ஒரு ஆய்வு கூட்டம் வைக்கிறாங்களே ஒழிய, இதுக்கு முன்னாடி நான் பலமுறை அண்ணாமலை சார் கிட்ட நான் 4-5 பக்கம் பார்த்து அண்ணாமலை சார் வந்து மாநிலத்தோட துணைத் தலைவர் ஆகும்போது முதல் முதல்ல கோவை மாவட்டத்திற்கு என்னோட ஆபீஸ் ஓப்பனிங்க்கு தான் வந்தாரு. அவர் மாவட்ட ஆபீஸ் கூட வரல, நான் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றேன் கட்சிக்காக, என் வார்டுக்குள்ளார என் மண்டலுக்காக நான் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றேன், அந்த ஓபனிங் தான் மாநில தலைவரா இப்ப இருக்கிற அண்ணாமலை சார் வந்து வர்றாரு. அப்ப இருந்து அவர் என்னை பாத்துட்டு இருக்காரு. நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி பழைய ஆட்கள் வந்து எல்லாம் அதெல்லாம் ஒதுக்குறாங்க சார், அதுக்கான ஆக்ஷன் எடுங்க எடுங்கன்னு சொல்லியாச்சு. அவர் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஜாமீன்ல போய் எடுத்திருக்கேன், அப்ப கோர்ட்ல ஜட்ஜமா கூட இருக்கேன், ஒரு பொம்பளை இத்தனை ரேஷன் கார்டு இவ்வளவு கையெழுத்து இருந்தா எப்படிமா அப்படின்னு திட்டு வாங்கியிருக்கேன். அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த விஷயத்துல யாருக்கு தெரியும், யார் தெரியப்படுத்தணும்? எங்களுக்கு முன்னாடி இருக்க சீனியர் பர்சன்ஸ் தான் தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு எங்க கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் இல்ல. நீங்களே சீனியர் தானங்க, 99ல இருந்து கட்சியில இருக்கிறீங்கன்னா நீங்க தான் சீனியர் கோயம்புத்தூருக்கு, அப்புறம் உங்களுக்கு மீறி சீனியர் இருக்கிறாங்க. ஆம், எனக்கு முன்னாடி நான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மகளிர் அணியில் இருக்கும் போது மாவட்ட தலைவரா வந்து ஜி கே செல்வகுமார் இருந்தார், பூபதி நாயக்கர் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பல தடவை வந்து இப்ப பொன்னார் இருந்தாரு, எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு சொல்றக்கு ஆள் இல்லையே, இப்ப யார் இருக்காங்கன்னு நாங்க யோசிக்கணும் இல்லைங்களா? இப்ப ஜி கே சனா ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்துக்கு பார்வையாளரா போட்டிருக்காங்க. இப்ப அவரோட அவருக்கு பத்தி பவர் போயிடுச்சு, இந்த பொண்ணு இந்த வேலை பண்ணிச்சு இவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்ற பவர் அவர்கிட்ட இல்ல. ஏன் உங்களை கார்னர் பண்றாங்க? நீங்க ஆக்டிவான நபர் தான், இன்னமும் கூட ஆக்டிவா தான் வேலை வந்துட்டு இருந்தீங்க, ஆனாலும் உங்களை கார்னர் பண்றதுக்கான காரணம் என்ன? இல்ல அவங்க கார்னர் பண்ணணும்னா அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து குரூப் பாலிடிக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்ப அவங்களுடைய கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க பிஜேபிக்குள்ளார பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளார. இப்ப நீங்க வந்து நிறைய மீடியாக்குள்ள போகும்போதே உங்களுக்கே தெரியும் நிறைய குரூப் பாலிடிக்ஸ் வந்து இன்னர் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நான் வந்து ஒருத்தர் பின்னாடி போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குரூப், இப்ப நான் வந்து ஒரு மாவட்ட தலைவர் கீழே வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்னோட ஹையர் ஆபீசர், அவர் சொல்றதை நான் கேட்டுத்தான் ஆகணும், அதுக்காக நான் அவரோட குரூப்புக்கு போயிட்டேன் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. அடுத்து மாறி வரும்போது அவர் கொடுத்த மாவட்ட தலைவரோட வேலையும் நான் செய்திருக்கேன், அதெல்லாம் அவங்க பார்க்காம இவங்க வந்து அவங்க குரூப் இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ண புதுசா ஒரு மாவட்டத்துக்குள்ளார புதிய நபர்களை கொண்டு வந்தா பழைய ஆட்கள விஷயங்கள்லாம் வெளியே வராதுங்கிறதுனால இங்க கார்னர் பண்றாங்க. திமுகல சேருவது அப்படிங்கறத ஒரு முடிவு எடுக்கிறீங்க, செந்தில் பாலாஜி அவர்களிடம்
சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அது நீங்களா இனிஷியேட் எடுத்து நான் கட்சிக்கு வரேன்னு சொன்னீங்களா, இல்ல அதிருப்தியை சொன்ன உடனே நீங்க வாங்க கட்சிக்குன்னு அவர் அழைச்சாரா, என்ன நடந்தது அந்த ப்ராசஸ் சந்திப்பு? இல்ல ஆக்சுவலா நான் வந்து அவரை வேற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பார்க்கவே போனேன். அப்ப நான் வந்து போய் பார்த்து பேசிட்டு இருந்தேன், பேசும்போது அந்த போட்டோ வந்து வைரல் ஆகுது. அப்போ உடனே எங்க மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்காக நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க கிட்ட மேம் இப்ப நீங்க திமுகவுக்கு வந்துட்டீங்க, அதனால நீங்க தைரியமாவே சொல்லலாம். உண்மையிலேயே அந்த சந்திப்பு வந்து வேற ஒரு வேலைக்காக போனதுதானா, இல்ல கட்சி விஷயம் பேசுறதுக்கு தான் போனீங்களா? சரி, நீங்க கட்சி விஷயத்துக்காக வச்சுக்கோங்க, அது என்னோட பர்சனல் இன்டென்ஷன் தானே இல்லையா. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்து வர்றது வந்து பெண்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, 99 பெண்கள் வந்தது வந்து கம்மி தான். இன்னைக்கு கூட நிறைய கட்சிகள்ல வந்து பெண்கள் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா நான் ஒவ்வொரு பெண்களையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் போய் செந்தில் பாலாஜி சார போய் மீட் பண்ண, நானா தான் போனேன், அவர் என்னை கூப்பிட கிடையாது, நானா தான் போய் மீட் பண்றேன். மீட் பண்ணி பேசுறேன், பேசும்போது நான் என்னோட விஷயங்கள் சொல்றேன், இந்த மாதிரி என்னோட ரெக்கார்ட் எல்லாம் கொண்டு போனேன், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் வேலை பார்த்திருக்கேன் சார். ஆனா அரசியலுக்காக தான் நான் உள்ள வந்தேன். ஆனா அரசியல்ல எனக்கு இன்னைக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்குது, அந்த அதை கூட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிறத பகிரங்கமா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவமானப்பட்டு நான் ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. அங்கீகாரமா இந்த கோவை மாவட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, யார்கிட்ட கேட்டாலும் மைத்திரி தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி நான் வேலை பார்த்தவள் வந்து எனக்கு இன்னைக்கு அவமானப்படுத்துறாங்கும் போது எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. நான் திமுக வரேங்க, நான் அவர்கிட்ட பேசினேன். நான் காலங்கள் வந்து உண்மையாதான் இருந்தேன், என்னால வந்து பல அவமானங்கள் தாங்க முடியாம இப்ப நான் வந்திருக்கேன், இங்க எனக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்தா நான் செயல்படுவ திமுக உண்மையா இருப்பேன்னு சொல்லிதான் நான் சேர்ந்துட்டேன். ஓகே, ஆனா அங்கீகாரம்ங்கிறது உங்களுக்கு திமுக கிட்ட இருந்து வேணும்ன்றதையும் நீங்க வெளிப்படையா சொல்லி இருக்கீங்க சார். அரசியலுக்கு வர்றதே வந்து எதுக்காக வருவோம்? ஆமா, நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும், அந்த அதன் மூலமா நம்ம கூட இருக்க ஒரு 10 நல்லது செய்யணும், நம்ம நம்மளை சார்ந்து நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அதன் மூலமா ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்கு தான் அரசியல். அது சரியும் கூட தான், அதை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படணும், அதுக்காக தான் கட்சி வேலையும் பாக்குறோம், அதெல்லாம் மறுக்கல. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சீங்க, அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? அது மேடையில பேசினது வந்து எல்லாரும் பார்த்தோம். பட் கொள்கை ரீதியா இங்க வரும்போது சில விஷயங்கள் நீங்க பேசி ஆக வேண்டியது இருக்கும். இப்ப பிஜேபி மீதான விமர்சனங்கள்ங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாவே தெரியும். தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு கட்சியுமே இவ்வளவு காலங்கள் வந்து எடுத்தும் இவ்வளவு காலங்களுக்கு பிறகும் 2% 3% ஓட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கொள்ளப்படாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறது வேற, இப்ப நீங்க சேர்ந்து இருக்கிற கட்சியினுடைய கொள்கை வந்து ஏறக்குறைய தமிழகத்துல பெரும்பான்மை மக்கள் ஆதரிக்கிற கொள்கையா இருக்கு. இந்த ரெண்டு கொள்கையவும் எப்படி கையில எடுக்க போறீங்க, எதை எப்படி புடிச்சுக்க போறீங்க? எனக்கு வந்து திமுக போய் இணைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு உண்டு, பெண்களுக்கு முன்னுரிமை உண்டு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நான் இப்ப வந்து பிஜேபியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இதே டிஎம்கேல இருந்து குஷ்பு மேடம் பிஜேபிக்கு போகும்போது எந்த ஒரு விமர்சனமும் டிஎம்கே கொடுக்கல இல்லைங்களா. அதே நான் பிஜேபியில இருந்து நான் வெளியில போறப்ப நீங்களே நிறைய சோசியல் மீடியால நிறைய வைரல் ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, என்னை இப்ப தப்பு தப்பா எழுதுறாங்க. அப்ப பெண்கள் வந்து இன்னைக்கு நான் ஒருத்தர் 22 வேலை பார்த்து எதுக்காக போனேங்கிறத அவங்க இது பண்ணாம யோசிக்காம இப்படி தவறு தவற பதிவு போடும் போது பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு? யோசிச்சு பாருங்க. அதே டிஎம்கேக்கு போன உடனே ஸ்டாலின் சார் வந்து என்னை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கே சில மன வருத்தமா தான் இருக்குது, உன்னை பத்தி இப்படி எல்லாம் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால அப்படிங்கறத வந்து ஸ்டாலின் சார் நேரடியா எங்கிட்ட ஸ்டேஜ்ல பேசுறாரு. அந்த வீடியோ கூட எல்லாரும் பாத்துருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் வந்து பெண்கள் மத்தியில வந்து இங்க இருக்கிற ஒரு ஒரு அதிகாரமோ இங்க இருக்கிற ஒரு பாதுகாப்பு கூட இத்தனை நாள் நான் பயணம் செய்த பாரதிய ஜனதா கட்சியில இல்லைங்கிறப்ப வந்து எனக்கு மனவேதனையா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு இனி வருங்காலத்துல வந்து அங்க இருக்கிற பெண்களுக்கும் நடக்கும். பிடிக்கல, வெளியே போயிட்டாங்க. இப்ப நான் திமுக இருந்து ஒரு அம்மா போய் பிஜேபியில ஜாயின் பண்ணிருக்கு, அதை வரவேத்துக்கிட்டாங்க. இந்த கொள்கையும் அந்த கொள்கையும் வேற வேற தானே, அந்த அம்மா வரவேத்துக்கிட்டாங்க. அதே இங்க இருக்கிற கொள்கைக்கும் அங்க இருக்கிற கொள்கைக்கும் வேறங்கிற திமுக ஏத்துக்குச்சு. ஆனா இவனால வேண்டான்னு இவங்கதான் தூக்கி போட்டாங்க. இத்தனை வருஷம் பயணம் பண்ணவங்கள தக்க வச்சுக்கணுங்கிறத வந்து பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கல. இன்னைக்கு வந்து நான் வெளியில போனங்காட்டி நான் காசு வாங்கிட்டு போயிட்டேன், நான் பணம் வாங்கிட்டு போயிட்டேன், அதுக்காக போயிட்டா இதுக்காக போயிட்டா அப்படின்லாம் அவங்க விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்தை விட்டுட்டு
ஸ்டாலின் சார் சொல்ற மாதிரி நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசாம நம்ம கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், 24 ஜெயிக்கணுங்கிற வாய்ப்புக்கு வச்சுட்டு நம்ம அதுக்காக பயணம் பண்ணா அது பெஸ்டா இருக்கும். தேவையான கமெண்ட்ஸ கொடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கிறவரு கூட இதை சொல்லலாம், நீ வருங்காலத்துல நமக்கு நம்ம கூட இருக்கிற பெண்களை பத்தி கூட இந்த மாதிரி யோசிப்பாங்கப்பா, நீங்க இதை எழுதாதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்கலாமா இல்லையா? ஒரு பெண்கள் வெளியே போனா இவ்வளவு விமர்சனம் வந்து தேவையில்லைங்கிற ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் புரியாதா அவருக்கு? அதை செய்யாம அவர் தவிர்க்கிறாருன்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இப்படி கேவலப்பட்டுதான் போகணுங்கிறது வந்து இவங்களுடைய கொள்கையா? அவர் கண்டிக்க முடியும்ல, அவரு அவர் அந்த இடத்துல தானே இருக்கிறாரு, அவரு எல்லாரையுமே வந்து சமமா பார்க்கிற நபர்னு தான் தன்னை அடையாளப்படுத்துறாரு, நான் ரொம்ப எளிமையானவர் தான் அடையாளப்படுத்திக்கிறாரு, எல்லாருக்குமான தலைவரா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ நான் சீனியர்களுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டேங்கன்னாலும் ஆனாலும் நான் வந்து மக்களுக்காக தான் நிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாரு. கட்சிக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போற ஆளா இருக்கிறேன் காட்டுறாரு. ஆனாலும் இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு எல்லை மீறி போகும்போது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா ஃபேக்கா இருக்கே இது. அதுதான் எனக்கே யோசனையா இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு தவறான விஷயத்துக்காக நான் பயணம் பண்ணி என் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மனவேதனையா இருக்குது. இவ்வளவு வருஷம் இங்க இருந்திருக்கிறாங்க, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம நம்ம தத்து கொடுத்த பெண்ணு தான், நம்ம வீட்டுல இருந்து தான் போயிருக்கிறா, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க, இனிமேல் எழுதாதீங்கன்னு சொல்லி ஒரு மாவட்ட தலைவரும் சொல்லல, ஒரு மாநில தலைவரும் சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி தேசிய மகளிர் செயலர் அந்த அக்காவுக்காக நான் எவ்வளவு வேலை பார்த்திருப்போம், அவங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு வேலை செஞ்சு வந்திருக்கோம், எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செஞ்சு வந்திருக்கேங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் மாநகர மாவட்டத்துக்குள்ள வந்து என்ட்ரு ஆன உடனே என்னுடைய கோட்டை பொறுப்பாளர் அவங்க மகளிர் அணிக்கு, அவங்களுக்கு தெரியும் எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு மகளிரா இருந்து ஒரு மகளிருக்காக அவங்க சப்போர்ட் பண்ணலைங்கிற போது மனவேதனையா இருக்கு. இதே திமுக காரங்க என்ன வரவேற்கிறாங்க கோட்பாடுகள். அப்ப அவங்க எல்லாரும் ஒரு லிங்க்ல கரெக்டா தான் இருந்திருக்கிறாங்க. அண்ணாமலையும் இதுல அமைதியா இருக்கிறாரு, வானதியும் அமைதியா இருக்கிறாங்க, மேல்மட்ட பொறுப்புல இருக்கிறவங்களும் அமைதியா இருந்துக்கிறாங்க, கடைசியா பலியாடா நீங்க ஆயிருக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. இது வந்து எனக்கு எனக்கு நாளைக்கு இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பல பெண்களுக்கு இது நடக்கும். அவங்க முடிச்சுக்கிட்டு திமுக வந்து ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வெளிப்பார்வையில இருந்து இதுதான் பாதுகாப்பான ஒரு கட்சி மகளிருக்கு, வெளிப்பக்கம் போனா பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்யான தவறுகள் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால என்னை பத்தி எழுதுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. புத்தி இருக்கிறவங்க வந்து சிந்திச்சு பாப்பாங்க. நீங்க 23 வருஷம் அங்க பயணம் பண்ணிருக்கீங்க, அப்போ கூடுதலா உங்களுக்கு நீங்க சேர்த்து விட்ட நபர்கள்ங்கிறது எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும். ஒரு ஒட்டுமொத்தமாவே பிஜேபியில எண்ணிக்கை குறைவு அப்படின்னாலும் உங்களுடைய பங்களிப்பின் மூலமா சேர்ந்தவங்க அப்படிங்கறது எண்ணிக்கை கொஞ்சம் இருக்கும். இப்ப அவங்க எல்லாரையும் ரீடைன் பண்றீங்களா திமுக பக்கம், அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறீங்களா, என்ன நடக்குது? அதை பத்தி இப்ப சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது வெளியில நியூஸ் விட்டாலே அடுத்தது வந்து அவங்கள உடனே கூப்பிட்டு இன்னைக்கு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன செய்றீங்க? பக்கங்களை நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. நிச்சயம் நீங்க அரசியல் களத்துல மாற்று கொள்கையோடு இன்னொரு அரசியல் கட்சியில பயணப்படுவதற்கான ஒரு இதை தொடங்கி இருக்கிறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி மேடம்.